விட்டு போடுறாங்க ட்ரோனுக்கு, உங்க வந்துருங்க. விடியாந்துரு விடியாந்துரு விடியாந்துரு. இவங்க வேற ஒரு கேங், இங்கேருந்து ஒரு கேங் வருது வேற. எங்க அங்க அந்த அட்டாக் பண்ணுவாங்க, ஒழுங்கா வந்து அந்த பறவை வந்து அது கால்ல இருந்து விழுந்து அந்த சகதிலாம் சரிங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேப்சரை காட்ட போகிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் மூவிஸில் கூட இந்த மாதிரி கேப்சரை பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, இப்படி கிராஃபிக்ஸாக இருந்துக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கி ரியலாக காட்ட போகிறேன். கிட்டத்தட்ட 1000 பறவை இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக. அவ்வளோ பறவைகளுக்கு நடுவில் வந்து நம்ம ட்ரோன் வந்து ரொம்ப ஈஸியாக போயிட்டு எந்த ஒரு அட்டாக்கும் இல்லாமல் தப்பிச்சு வந்துருச்சு. அந்த சீனை நீங்களே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த வியூவை என்னால் வார்த்தையெல்லாம் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணுங்கள். இவரு மூணு கேங்கே ஒன்று கூட்டிட்டாங்க. உனக்கு தெரியுது ட்ரோனுங்கிட்டு? தெரியலப்பா. அங்கிட்டு போயிடுச்சு, ஆற்றுக்கு போயிடுச்சு. ஆற்றுக்கு போயிடுச்சா? ஆற்றுலேருந்து வரான், வந்துட்டானா? ஒரு வழியாக வந்துட்டான். எவ்வளோ தப்பிச்சிட்டான், தப்பிச்சிட்டான் அவளையே. நான் நீங்கள் வரல, அப்படியே போயிட்டாங்க. நம்மளுக்கு புரியா? ரைட், ஓகே. நம்மளை மட்டும் கொத்த வந்தாங்கல்ல? யோ, நீ தான் அவன் பக்கத்தில் முதல்ல போனேன். மனசாட்சியே இல்லாமல் பேசுறியா? பார்த்துட்டு வருது வரலாம். ஆடா, இப்போ நம்ம ட்ரோன் அவங்கள தான் வியூ பண்ண போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. எல்லோரும் இப்போ பறக்க போகிறாங்க. பறந்தோன்னா அந்த வியூ எப்படி இருக்கு மட்டும் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். பார்த்தீங்களா அந்த ட்ரோனு, ட்ரோனில் எவ்வளோ சகதி எதுவும் மண்ணாக இருக்குது பாருங்கள். மேலே பறந்தப்ப அந்த பறவைலேருந்து அது கால்லேருந்து விழுந்துருக்குனு நினைக்கிறேன் அந்த சகதிலாம் பார்த்தீங்களா. ஒரு வழியாக நம்ம தலைவர் அவ்வளோ பேர்ட்ஸ் 1000 பறவை நடுவில் கெத்தா போய் சுற்றிட்டு வந்துட்டாப்புல என்னங்க ஒரே சகதியாக இருக்குது பாருங்கள்.